கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணுற விஷயம் ப்ரோ, நான் இந்த ஏஜில் இருக்கேன் ப்ரோ, என்னால் இந்த ஹைட் வரைக்கும் இந்த மந்த்துக்குள்ளே ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து புரிய வைங்க. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால உங்களோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் முக்கியமாக கால்சியம் சத்துலாம் அதிகமாக உங்கள் ஃபுட்டில் வந்து எடுத்துக்கணும். ஸோ கால்சியம் வந்து போன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட போன் க்ரோத்துக்கும் கால்சியம் வந்து உதவியாக இருக்கும். ஸோ ஹைட் க்ரோத் அதாவது நம்மளோட உயரம் பார்த்தீங்கன்னா 21 ஏஜுக்கு மேலே மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்காது. ஏன்னா நம்மளோட க்ரோத் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ நம்மளோட க்ரோத் பிளேட் வந்து க்ளோஸ் ஆனிச்சுனாலே நம்மளால் வந்து வளர முடியாது, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால நம்மளோட க்ரோத் பிளேட்டோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலே மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அதுக்குள்ளேயே உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நல்ல கால்சியம் உள்ள ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால உங்கள் ஹைட் பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்டிமீட்டர் கணக்கில். ஸோ நிறைய பேர் பார்த்தா ப்ரோ இந்த ஒர்க் அவுட் பண்ணால் எனக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணால் ஹைட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கவே இருக்காதுங்க, கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். கைஸ் முக்கியமாக எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் நடந்த சின்ன ஒரு இன்சிடெண்ட் வந்து சொல்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th படிக்கும்போது எங்கள் கிளாஸில் அதாவது எங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 30 members தான் இருப்பாங்க. ஸோ அந்த 30 members பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபஸ்ட்டில் தான் போய் நிற்பேன். ஏன்னா ஹைட் வைஸ் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் 3rd 4th தான் நிற்பேன். அப்போ நான் பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ குட்டை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜில் என்ன இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்டா, இவ்வளோ நடு நடுன்னு வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு மாற்றின சேஞ்ச் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த டயட்டு தான். ஸோ நான் வந்து எனக்கு இதில் பொய் சொல்லி எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 180 cm அப்படின்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணதுக்கு 1 month பிஃபோர் செக் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். 1 month இல்லை 1 இயருக்கு முன்னாடி தான் செக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சீரியஸாக சொல்கிறாங்க நான் ஹைட் வந்து அவ்வளோக்கா செக் பண்ண மாட்டேன். ஸோ ஹைட்டை நான் போராட்டத்தில் ஹைட்டை செக் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே இருக்காது. ஸோ வெயிட்டு தான் லாஸ்ட்டாக செக் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து போன வீக் செக் பண்ணதில் 64 kg அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 64 kg அது அப்படியே ஏறும் இறங்கும் அப்படி தாங்க, நான் வேறு டயட்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுறது இல்லையா. ஸோ அதனால் வெயிட் அடிக்கடி டிக்ரீஸும் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள், முக்கியமாக புல்லப்ஸ் வந்து அதிகமாக பண்ணுங்கள். ஸோ ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக ஹெவியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அப்படின்னா தான் உங்களோட பாடின்றது நல்லா டெவலப் வந்து பெருசாக நல்லா டெவலப் ஆகும், ஈஸியாக டெவலப் ஆகும். ஸோ அதனால் புல்லப்ஸ், ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங்லாம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 hour இந்த ஒர்க் அவுட்லாம் நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். 11 to 21 இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 11 to 21 இருக்கிற பாய்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து 15-20% அவங்களோட அடல்ட் ஹைட்டை மேக்ஸிமம் வந்து ரீச் பண்ணிடுவாங்க. முக்கியமாக ஈட் பேலன்ஸ் டயட், இங்கே ஒரு நல்ல பேலன்ஸான டயட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸ்டே ஆக்டிவ், எப்போதுமே ஒரு ஆக்டிவாக இருக்கணும். எப்போதுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் சொன்ன ஒர்க் அவுட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஸ்டேஜில் வந்து நல்ல ஹைட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து உங்களோட ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கைஸ் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயின்டைன் அ குட் போஸ்டர், அதாவது உங்களோட தோரணை எப்போதுமே நல்லா மேம்படுத்தணும். ஸோ உங்களோட தோரணைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நிமிர்ந்து நடக்கணும், கூணு விழுந்த மாதிரி எப்போதுமே நடக்கக்கூடாது, ரொம்பவே உட்காராதீங்க. ஸோ எப்போதுமே ஆக்டிவாக இருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தூங்கும் போது உங்கள் பாடியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு படுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெண்டாகிலாம் படுக்காமல் தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் நடக்கும்போதும் வந்து உங்கள் பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நடக்கணும், கூணு இந்த மாதிரி நடக்காதீங்க. ஸோ எந்த ஒரு சேரில் எந்த ஒரு சிட் பண்ணிங்கனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பேக் போனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வந்து உட்காருங்க. ஸோ ஓகே கைஸ், ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு அதாவது பியூபர்டி ஏஜுக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களால் ஹைட்டை வந்து மேக்ஸிமம் ரீச் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹைட்டை இன்க்ரீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து புரிய வைங்க. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுல நிறைய விதமாக தப்பான விஷயங்கள் அதாவது ஃபேக்கான நியூஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வரணும்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. சி யூ இன் அனதர் வீடியோ. பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல், பை.